இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் ஒருத்தர், அவர் வந்து எல்லாரும் ஊரில் இருக்க வரலாம், எதுக்குமே லாய்க்கல. அதாவது எப்போ பார்த்தாலும் பார்த்தா இவர் எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். பெருசாக ஒன்று சாதிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அதை கண்டுபிடிக்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். எதையும் உருப்பிட்டியாக ஒன்று பெருசாக செஞ்ச மாதிரி தெரியல, பெருசாக செஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டுருப்பார். சொந்த பந்தங்கள் சொல்லுவாள், அவனுடைய அப்பாவே சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நான் இப்படி தான் ஏதாவது என்ன எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கா, எல்லோரும் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கா, இருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் எதாவது பண்ணணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி ஆராய்ச்சி பண்ண 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 பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நிறைய தீசஸ் கிடச்சி எல்லா விஷயங்கள்லையும் பார்த்துட்டேன்னா அவர் கொண்டு போவார், திருப்பி தோல்வி ஆயிடுவார், கொண்டு போவார், திருப்பி தோல்வி ஆயிடுவார். இப்படியே இருந்துன்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவர் யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, என்ன பண்ணுறது, ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கணுமே கண்டுபிடிக்கணுமேனு சொல்லிட்டு அவர் அந்த மருத்துவத்துக்கு தேவையான, அதாவது ஒரு சின்ன முந்தியெல்லாம் பார்த்துட்டோம்னா மேனுவலாக பண்ணக்கூடிய விஷயத்தை அவர் அழகாக எலக்ட்ரானிக் மூலமாக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இது எல்லாருமே வீட்லேயே கர்ப்ப காலத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரானிக்கை தான் கண்டுபிடிச்சலாம். அப்படி கண்டுபிடிக்கும் போது அத்தனை பேரும் சொன்னாராம், இவருக்கு இந்த எல்லா விஷயமும் தோல்வி, இந்த விஷயமும் தோல்வி ஆடும் அப்படின்னு சொன்னாராம். அந்த விஷயமும் தோல்வி ஆடுன்னு சொன்ன உடனே அவரும் திருப்பி அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறார். அப்படி முயற்சிகள் எடுத்து ஒரு தடவை எக்ஸிபிஷன் நடக்கும், அந்த எக்ஸிபிஷனில் போய் வைக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறார். அப்படி கலந்து கொள்ளும்போது அந்த எல்லாரும் அந்த எக்ஸிபிஷனில் போட்டிருக்கிற ஸ்டால் அப்படியே ஒரு ரவுண்டு வர்றார். இவர்கிட்ட பார்க்குற, ஐயோ உன்னுடைய கண்டுபிடிப்பு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்குது, இதுக்கு உண்டான ஒரு நபர்களை சந்திப்போம்னு சொல்லி ஒரு பெரிய பேட்டன் வாங்கி அதை அவருக்கு உலக அளவில் பெரிய பட்டங்கள் கொடுத்து அவர் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக அவருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவரே உலகமெங்கும் போற்றக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கு. அதாவது யாரெல்லாம் நம்மளை தூசிக்கிறாளோ, யாரெல்லாம் நம்மளை வந்து கிண்டல் கேலி பேசுகிறாளோ, அவள் வாய் தானே சொல்லிட்டே போட்டோம். ஆனால் நம்ம விடாமுயற்சி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அவமானம் நம்மளுக்கு ஒரு பெரிய படிக்கற்கள். அந்த மாதிரி படிக்கற்களில் ஏறி நம்ம நிச்சயம் வெற்றி கொள்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இப்படி நடந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் இன்னும் உங்களை குறை சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம மனசில் வச்சுட்டா போதும், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நிறையா பேர் நிறையா விஷயங்களை உங்கள் பின்னாடி பேசினாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா வெற்றி உண்டு. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லலாம்.